படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம் உங்கள் கிங் 24x7 மல்டி ஃபார்ம் டிவியில் தினமும் இரவு 7 மணிக்கு. உங்கள் கேள்விகளை கிங் 24x7 பேஸ்புக் மற்றும் யூடியூப் வலைதளங்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், இணைந்து வழங்குவோர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள், CMS கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல டீனா இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம கிட்ட இது கேட்கறதுக்கான கரெக்டான க்வெஸ்சன் நினைக்கிறேன். இப்போ நம்ம காலேஜஸ்ல ரிசர்ச் பேஸ்டு என்ன மாதிரி ட்ரைனிங் பண்றோம்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ரிசர்ச் ஓரியன்டான ட்ரைனிங்ஸ் என்ன மாதிரி இருக்கு சார்? அந்த லெபார்டரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். இப்போ ஆராய்ச்சி படிப்பு ஒரு கல்லூரிக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலம் முதல், அதாவது கிட்டத்தட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய காலம் முதல் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாவற்றிலையும் பல்கலைக்கழகங்கள் உருவானதற்கு நோக்கமே என்னவென்று சொன்னால், எதையாவது ஆராய்ச்சி செய்து அதை படித்துக்கொண்டு அதை கற்றுக்கொண்டு அந்த டெக்னாலஜியை, அந்த தொழில்நுட்பத்தை எப்படியாவது சமுதாயத்திற்கு, சொசைட்டிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் பல்கலைக்கழகங்களே ஆரம்பிக்கப்பட்டன. எந்த நாட்டில் பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கிறதோ, எந்த நாடுகளில் வந்து பல்கலைக்கழகங்களுடைய சேவை ஆராய்ச்சி அதிகமாக இருக்கிறதோ, அந்த நாடுகள் தொழில்நுட்பத்தில் மிக அதிகமாக முன்னேறி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி கூட இன்றைக்கி மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருப்பது சீனா. சீனாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆராய்ச்சி படிப்பு இருக்கிறது. சீன பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களிடத்திலிருந்து வருகிற ஆராய்ச்சி கட்டுரைகள் உலகமெங்கும் உள்ள இதழ்களிலும், உலகமெங்கும் உள்ள நிறுவனங்களிலும் மற்றும் பலவிதமான ஏடுகளிலும் அவைகள் வியாபித்து கொண்டிருக்குது. சீனாவுடைய ஆராய்ச்சி நம்மை கட்டாயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்கிறது. எனவே கட்டாயமாக ஆராய்ச்சி நிறுவனங்கள் தேவை என்று சொல்கிற எண்ணத்தோடு இந்திய அரசாங்கத்தினுடைய முயற்சியின் மூலமாக மிக அதிகமான பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு போட்டியாக, அவைகளுக்கு இணையாக மகேந்திரா கல்வி குழுமம், மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரியிலே, மகேந்திரா நிறுவனங்களிலே இந்த ஆராய்ச்சியை நாம் எப்படியாவது தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்த R&D என்று சொல்லப்படுகிற ஒரு துறைகளை ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதில் அரசாங்கத்தினுடைய உதவியோடு, கவர்மெண்ட் ஃபண்டிங்னு நம்ம சொல்லுவோம், இந்த அரசாங்கத்தினுடைய உதவியோடு அரசாங்கம் கொடுக்கிற உதவி, பண உதவி மற்றும் பொருள் உதவிகளை சேர்த்து மிகப்பெரிய அருமையான ஆராய்ச்சிகளை நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக மானியக் குழு என்று சொல்லப்படுகிற UGC, அது மட்டுமல்லாமல் MSME போன்ற நிறுவனங்கள் மற்றும் AICTE, இவையெல்லாம் கல்வியின் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் நடக்கிற ஆராய்ச்சிகளை தொடர்ந்து அவர்கள் உதவி செய்து தாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆராய்ச்சியின் முடிவிலே, அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வைத்து புதிய கருவிகளையோ இல்லை புதிய தொழில்நுட்பத்தையோ உருவாக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த ஆராய்ச்சியை பற்றி படிக்கிற மாணவர்களுக்கு உயர் பட்ட படிப்பு அளிக்க முடியும். அதாவது PhD, ME என்று சொல்கிறோம் அல்லவா, அது போன்ற படிப்புகளை நாம் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்வதற்கு அனைத்து வசதிகளையும், உள்கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ சோலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோலார் பவர்லேருந்து வருகிற மின்சாரத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம், ஒரு சிறிய சோலார் பேனலிருந்து மிக அதிகமான அளவுக்கு எந்த அளவுக்கு நாம் மின்சாரத்தை தயார் பண்ணலாம் மற்றும் அதிலே ஆராய்ச்சி, அந்த பேனலில் இந்த பேனலில் எப்படி வைத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மட்டுமல்லாமல் அதனுடைய தொழில்நுட்ப மெட்டீரியல்லேருந்து, மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து எல்லா ஆராய்ச்சிகளும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்கள் இப்போ ரீசண்டாக ஒரு பேராசிரியர் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வாங்கி அதனுடைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படி பலவிதமான ஆராய்ச்சிகள் அதன் முடிவிலே, அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே அதன் மூலமாக வருகிற ஒரு தொழில்நுட்பம் அல்லது ஒரு புதிய கருவி இவற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அது மட்டும் இல்லாமல் மற்ற பல்கலைக்கழகங்களும் நம்முடைய மகேந்திரா நிறுவனத்திற்கு மிகவும் உதவியாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற பலவிதமான முன்னேறிய பல்கலைக்கழகங்களுடன் இந்தியாவில் இருக்கிற லீடிங் யூனிவர்சிட்டின்னு சொல்ல முன்னணியில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடனும் நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பண்ணியிருக்கிறோம். MOU என்று சொல்லப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இதன் மூலமாக கூட்டு ஆராய்ச்சிகள், கூட்டு முயற்சிகள், கூட்டு படிப்புகள் இவற்றை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். அநேக மாணவர்கள் இதனால் மூலமாக பயன்பெறுகிறார்கள், அநேக பேராசிரியர்கள் இதன் மூலமாக பயன்பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை நாம் பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
ஷியூர் சார், ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. பிகாஸ் நம்ம மகேந்திரா காலேஜஸில் படிக்கிற மாணவர்களுக்கான அந்த லேர்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளியராக இருந்துக்கலாம். எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம் உங்கள் கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவியில் தினமும் இரவு 7 மணிக்கு. உங்கள் கேள்விகளை கிங் 24/7 ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வலைதளங்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், இணைந்து வழங்குவோர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள், CMS கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள்.